அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தேகமாக பார்த்து, அதாவது நீங்க சொல்றபடி இந்த அம்மாவை கொன்னுட்டு சர்மாங்கிறவர் இறந்து போயிட்டாரா? அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? இல்லைங்க, சர்மா ரொம்ப நாள் முன்னாலேயே இறந்துட்டாரு. அந்த அம்மா தான் அவருக்கு விஷம் வச்சு. குட் லார்ட், போட்டு குழப்பாதீங்க, மாத்தி சொல்றீங்க. இல்லைங்க தினேஷ், கீப் குவைட் என்றார் டாக்டர் மேக்னாத். இன்ஸ்பெக்டர், இவர் ஏதும் இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நிலையில இல்ல, இவரை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. டாக்டர் பாபு, இவர் பாத்ரூம்ல தம் மனைவிய கழுத்தை நெரிச்சு பக்கெட்ல முக்கினார்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நான் போய் ஒரு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், இவரை இங்கே இருக்க சொல்லுங்கன்னு என்றார். அவர் போகிற போது இரண்டு பேர் வந்தார்கள். ஹலோ மிஸ்டர் கணேஷ். ஹாய், ஐ எம் வசந்த். என்ன ப்ராப்ளம்? என்னவோ கழுத்தை நெரிச்சு கொன்னதா சொன்னாங்க என்றார் கூட வந்தவர். கணேஷ் என்பவருக்கு நடுத்தர வயது இருக்கும். அவரை பாஸ் சுதர்சன் ராஜா தனியாக கூப்பிட்டு பேசினார். வசந்த் என்னிடம் வந்தார். பார்ப்பதற்கு இளமையாக, கண்களில் கொஞ்சம் அலட்சியமும் குறும்புமாக இருந்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரை பார்த்து, என்ன மிஸ்டர் வசந்த், சௌக்கியமா என்று கேட்டார். போலீஸ்காரங்களும் இன்கம் டாக்ஸ்காரங்களும் சௌக்கியமான்னு கேட்டா ஆபத்து. என்ன சார், ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? என்னென்னமோ சொல்றாரு உங்க கிளையண்ட். அரெஸ்ட் பண்ண போறீங்களா? பண்ண போறேன். மர்டர் சார்ஜஸ், பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருக்கோம். ஸ்ட்ராங்குலேஷன் தெரியுது. சரியா விசாரிச்சு என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. என்னவோ பேத்துறாரு. 3 மணிக்குள்ள வரேன், பொறுப்பா நடந்துக்குங்க. என்ன? சரி சார். இப்போது கணேஷ் என்னிடம் வந்து, மிஸ்டர் தினேஷ்குமார் என்று என் கையை குலுக்கி, நீங்க உங்க மனைவியை கொல்லலையா? இல்ல இல்ல. பின்ன யாரு? சர்மா தான் கொன்னான். சர்மாவை தேட வேண்டியதுதானே, அவர் எங்க இருக்காரு, அட்ரஸ் சொல்லுங்க என்றார் வசந்த். சர்மா எப்பவோ இறந்து போயிட்டாரு, 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. என்னது வசந்த், இது கொஞ்சம் சிக்கலான கேஸு. சார் ரீஇன்கார்னேஷன் ரூட்ல தாவறாரு என்றான் கணேஷ். என்னது என்றான் வசந்த். சர்மா தான் எனக்குள்ள வந்து என்ன கொல்ல வச்சார். எதுக்காக? இவ விஷம் கொடுத்து கொன்னதுக்காக. எப்போ? போன ஜென்மத்துல. வசந்த் தன் தலையை பிடித்து கொண்டு, பாஸ் இவர் சொல்றது ஒண்ணுமே புரியல, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. கணேஷ் உடனே, டாக்டர் தினேஷ் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் புரிச்சாப்புல இருக்கீங்களே. அதான் சார் நடந்தது என்றேன். கணேஷ் என் அருகில் வந்து, என்ன ஆனாலும் சரி, இந்த காரணத்தை கோர்ட்லயோ ஸ்டேட்மெண்ட்லயோ சொல்லாதீங்க. டாக்டர் மேக்னாத், இவர் இதை செஞ்சிருப்பாரா? இவர் தான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாரா? சந்தேகமே இல்லையா? சந்தேகமே இல்லை சார் என்றார் டாக்டர் பாபு. நான் வந்து பார்த்தப்போ அந்த அம்மா தலையை வாளிக்குள்ளிருந்து எடுத்துக்காட்டி பாருங்கன்னார். நான் பார்த்தேன். நீங்க என்ன பார்த்தீங்க என்றார் வசந்த். அந்த காரியத்தை அவர் செஞ்சு முடிக்கும் போது நான் பார்த்தேன். அது போதாது, நான் அவர் சொல்றது நிஜம்தான், ஆனா கொன்னது நான் இல்லை என்றேன். ஈசி ஈசி சார், உங்களை பார்த்தா மரவட்டைய கூட கொல்ல மாட்டீங்க போலத்தான் தோணுது என்றார் வசந்த். கணேஷ் உடனே, மிஸ்டர் தினேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ நான் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியாது. என்னை அறியாம ஒரு சக்தி என்ன ஆக்கிரமிச்சது. நான் செஞ்ச எதுக்குமே நான் காரணம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் போதும், பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் சுதர்சன், இவர் ஆள் எப்படி, ஏதாவது ஸ்க்ரூ லூஸா? டாக்டர் மேக்நாத், பீட்டர்சன் இருவரும் இதை விவரமாக சொல்ல கொஞ்சம் நேரமாகும் என்றனர். இப்போ இவர் சரியாத்தானே இருக்காரு? இவரு கலங்குன மாதிரி தெரியலையே. சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பைத்தியம்னு சொல்ல முடியலையே. இவர் பைத்தியம் இல்லை என்றார் மேகநாத். அப்படின்னா இவரை காப்பாற்ற முடியாது, பைத்தியம்னு முறையிட்டாதான் செல்லுபடியாகும் என்றார் கணேஷ். நான் இதை பற்றி அக்கறை இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் வயிற்றுக்குள் ஒரு கவலை கனமாக இருந்தது. தேவகியை போய் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. செத்தது தேவகி இல்லை, அவள் எப்படியாவது பிழைப்பாள் என்கிற பகுத்தறிவற்ற நம்பிக்கை மிச்சம் இருந்தது. எந்த நேரத்திலும் அவள் கதவை திறந்து கொண்டு வரப்போகிறாள் என்று கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். தேவகி தேவகி என்று அரற்றினேன். ஏன் சார், கொல்றதையும் கொன்னுட்டு அலமலந்துகிட்டு இருக்கீங்க என்றான் வசந்த். கணேஷ் வசந்திடம், சும்மாறு வசந்த் என்று கூறிவிட்டு என் அருகில் வந்து உட்கார்ந்து, யார் அந்த சர்மா என்றார். திருச்சிராப்பள்ளி சிந்தாமணியில சமஸ்கிருத வாத்தியார். அந்த மாதிரி ஒரு ஆள் நிஜமாவே இருந்தாரா சார்? இருந்திருக்கிறார், நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு என்றேன். டாக்டர் மேகநாத், இது திருச்சிராப்பள்ளியில ஒரு 30-40 வருஷத்துக்களுக்கு முன்னால பிரபலமான தற்கொலை கேஸ் என்றார். தற்கொலை இல்ல. இருங்க சார், அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கா? வசந்த், டோன்ட் பி சில்லி, ரீ இன்கார்னேஷன் கோர்ட்ல செல்லுபடி ஆகாது. டாக்டர் மேக்நாத் உடனே, வசந்த் உங்களுக்கு மறுபிறவியில நம்பிக்கை இருக்கா என்று கேட்டார். மர்லின் மன்றோ கென்னடி போல 1-2 பேருக்கு மட்டும் மறுபிறவி உண்டுன்னு நம்புறேன். கணேஷ், லெட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். டாக்டர் மேக்நாத், இவருடைய மென்டல் ஹெல்த்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க என்றார். ஹீஇஸ் ஆல்ரைட், ஆடிட்டரி ஹாலுசினேஷன் இருந்துச்சு, மண்டைக்குள்ள குரல் இப்போ சரியா போச்சு. எங்களுக்கும் தான் அப்பப்ப சீர்காழி கோவிந்தராஜன் குரல் கேட்கும், அதை போய் கோர்ட்ல சாட்சியா சொல்ல முடியுமா? வசந்த், ப்ளீஸ் சும்மா இரு, ஒரு மாறுதலுக்கு இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கலாமே. கணேஷ் அவர்களுடன் பேசி கொண்டிருக்க வசந்த் என்னிடம் வந்து, இது எத்தனை விரல் என்றான். 2.
மேத்தமேட்டிக்ஸில் புலி போல நீங்கள். ஏன் சார், நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியராமே? ஆமாம். இருந்தும் மறுபிறவிலெல்லாம் நம்பிக்கையா? எனக்கு நடந்தது என்னமோ உண்மை மிஸ்டர் வசந்த். என்ன நடந்தது? பீட்டர்சன் வசந்திடம் அவர் திருச்சியில் நடந்ததா சொல்லும் ஒவ்வொரு விபரமும் நடந்திருக்கு, நிரூபிக்கப்பட்டிருக்கு என்றான். ஸோ வாட், நான் கூட பழைய பேப்பர் நியூஸை எடுத்து வச்சுக்கிட்டு கதை கட்டலாம். வியட்நாமில் மர்ஃபிங்கிற பேரில் சண்டை போட்டேன்னு. என்ன சார் இதெல்லாம் சென்சேஷனலிசம்? மிஸ்டர் தினேஷ்குமார், நீங்கள் இப்போவும் வக்கீல் கிட்ட உண்மையை சொல்லிடுறதான் உத்தமம். என்ன ஆச்சு? பொண்டாட்டி மேலே சந்தேகம்? இல்லை ஏதாவது வீட்டில் சச்சரவா? வார்த்தை தழிச்சு கோபத்தில் அரைஞ்சிட்டிங்களா? இப்படி இருந்தால் மேன்ஸ்லேட்டர்னு 5 வருஷம் கிடைக்கும். அதுவும் நீங்கள் தங்க குணம் உள்ளதுனால 2 வருஷத்தில் திரும்பி வந்து ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். நான் இந்த குற்றத்தை செஞ்சிருந்தா அதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சே தீரணும். விதி அதை மாற்ற முடியாது. போச்சுரா, நீங்கள் இதை செய்யலைன்னு வாதாடணுமா வேண்டாமா? சர்மா என் மேலே வந்து, பாஸ் இந்த கேஸை கேரளா கோர்ட் எதுக்காவது மாற்றினாதான் உண்டு, சான்ஸே இல்லை. கணேஷ், வசந்த் இவர் சொல்கிறத முழுவதும் கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இதை எப்படி வாதாடுறதுன்னு நீங்கள் தீர்மானிக்கலாம் என்றார் சுதர்சன். அப்போ சரி, முதல்ல அத்தியாயத்திலேருந்து சொல்லுங்க என்றான் வசந்த். சில மதங்களுக்கு முன்னால் இவர் என் கிளினிக் வந்தார், மண்டக்குள்ள குரல் கேட்குறதுன்னு, ஆடிட்டரி ஹாலுசுலேஷன்னு. இவர் சொல்கிற உபாதை பலருக்கு வரும், கடவுள் குரல் அல்லது அவர் குரலே. தமிழ் சினிமாவில் 2 பிரிஞ்சு மனசாட்சி பேசுமே அது மாதிரியா? இல்லை இது எயில்மெண்ட் மாதிரி, 2-3 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணார். அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு. இதுக்கு உண்டான மருந்துகள் இருக்கு. தோராசின் என்பது அதிகம் புழக்கத்தில் உண்டு. சில வேளை மூளையில் கட்டிக்கிட்டி புண் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம்னு இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ண, இருந்தாலும் முழுக்க போகலை. அவ்வப்போது தொந்தரவு பண்ணின்னு தான் இருந்தது. சில பேர்களை திரும்ப திரும்ப சொன்னார், சர்மா, ஜெயலக்ஷ்மி, நானா, பண்டரி, கோபாலன்னு. திருச்சினாப்பள்ளியே போனதில்லை, ஆனால் திருச்சினாப்பள்ளி காட்சிகள் ஞாபகத்துக்கு வருதுன்னார். சரிதான், ராஜஸ்தானில் ஒரு பையன் இந்த மாதிரி தான். வசந்த், கொஞ்சம் குறுக்க பேசாம கேளு. வசந்த் உடனே, பாஸ் இதெல்லாம் பத்திரிகையில தொடர்கதை எழுதுறதுக்கு உதவும், கோர்ட்ல செல்லாது. தான் ஒரு பைத்தியம்னே அவரை முறையிட சொல்லுங்க சார். கொஞ்சம் சட்டைகிட்டே கீழ்ச்சிக்கங்க. கணேஷ் என் அருகில் வந்து, நான் கோர்ட்டுக்கு போனோம், உங்க கதையை முழுக்க சாவகாசமா கேட்டுக்கிறேன் என்று சொல்ல அந்த வசந்த் என்பவர், அது வரைக்கும் 2 விதிகளை மறக்காதீங்க என்றார். என்ன விதி என்றேன். போலீஸ்ல கேட்டா 2 விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, இது விதி நம்பர் 1. நான் நல்லது கெட்டதுங்கிறத பாகுபடுத்துகிற நிலையில இல்லை, இது விதி நம்பர்